Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடியது 50 days challenge ஓட 11வது நாள். See 50 days challenge year 2022 இப்ப வந்துட்டோம். Day 11 இல்லையா 11வது நாளுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே ரெண்டு யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். இல்லையா? First electrostatics தமிழ்ல வந்து நிலை மின்னியல் அப்படினு சொல்லுவோம். Second வந்து பாத்தீங்க அப்படினா என்ன யூனிட் பார்த்தோம்? Current electricity அதாவது மின்னோட்டவியல் அப்படினு பார்த்தோம். இல்லையா? சோ இது எந்த கிளாஸ்க்கு? 12th physics Government school, matriculation school, Tamil medium and English medium. Yana topics numbers on the English medium, Tamil medium same down. Topic numbers of che, Tamil medium easier analyze panirla, identify panirvinya. The next one the book back layer kapudia questions in a mention panir based on the reduced syllabus. Correct? Okay, pa. So ipa nama on the Padanora the Nalukuporo. So either on the NEET JW exam ko either on the use of home, nama annual exam ko use of the main annual exam da. So nama timing paranga actually 1.5 hours. Only on the morning ninga paakano illa appadina evening time. Correct? Ipo nama paakakudiyade unit 3 adavadhu alagu 3 appdin sollom illaya. Unit 3 enadhu? Magnetism and magnetic effects of electric current. தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டே 11க்கான ஷெடியூல்ல 3.1 டாபிக் நம்பர், 3.1.2 சோ இது முக்கியமான டாபிக். அதுலயும் இதுல என்ன அப்படின்னா ப்ராப்பர்டிஸ் அப்படின்னா பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ப்ராப்பர்டிஸ் இருக்கு, ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேக்னெட், இன்னொன்னு ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். தமிழ்ல காந்தத்தின் பண்புகள் அப்புறம் வந்து காந்த புலத்தினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. சரி, அது முக்கியம் பாத்துக்கோங்க. தி நெக்ஸ்ட் இதுல வந்து டாபிக் நம்பர் 3.2 3.8 2 வந்து இம்பார்ட்டன்ட் தான், 3 மார்க் கேட்டகரியில கேட்பாங்க. தி நெக்ஸ்ட் 3.8 நெக்ஸ்ட் 3.8.1 சோ இதுவும் 3 மார்க் கேட்டகரியில கேட்கக்கூடியது, நோட் பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.8.2 3.8.3 சோ இது ரெண்டும் 5 மார்க் கேட்டகரியில வரக்கூடியது, பட் வெரி இம்பார்ட்டன்ட். 3.8.2ங்கிறது பயோட் சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி இல்லையா கரண்ட் கேரிங் லாங் ஸ்ட்ரைட் ஒயரால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இயர் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பயோட் சாவர்ட் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் நீண்ட கடத்தியினால் உருவாகும் காந்தப்புலம், இது வட்டச்சுருள் அப்படின்னு இருக்கும். சோ ரெண்டுமே இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சரியா? சோ இது வந்து நம்ம டே 11ல. சோ இதுல வந்து என்னெல்லாம் எடுத்துக்காட்டு கணக்கு, அதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவோம். சோ என்னெல்லாம் வருது பாருங்க, இம்பார்ட்டன்ட் தான். 3.2 3.3 3.5 சோ இது இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து புக் பேக்ல போயிருவோம். புக் பேக் குவஸ்டின்ஸ், புக் பேக்க பொறுத்த வரைக்கும் ரோமல் 8:2ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலதான் இருக்கும் இந்த டாபிக்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு நீங்க தனியா வந்து ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரோ பண்ணுங்க, ரைட்? சோ ரோமல் 8:2ல 1 2 3 4 6 புக் பேக் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ரோமல் லெட்டர் இது 2 இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ரோமல் லெட்டர் 3 லாங் ஆன்சர்ஸ், அதாவது நெடுவினாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 2 and 3 இம்பார்ட்டன்ட், அதுதான் இந்த 5 மார்க் ரெண்டுமே. ஓகே, தி நெக்ஸ்ட் ரோமல் லெட்டர் 4ங்கிறது வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது பயிற்சி கணக்குகள் சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல வந்து 1 6 சோ இந்த ரெண்டையும் பாத்துக்கோங்க, ரைட்? சோ இது 1.5 hours முடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு ஒரு 1/2 hour எடுத்தீங்க அப்படின்னா, எடுத்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் கரெக்டா ரீட் பண்ணுங்க. அதுவும் மெயினா இந்த டாபிக்ல வந்து நிறைய 1 மார்க்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதனால வந்து நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க, மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.